ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அந்த டெஃபினேஷனில் நாலு கண்டிஷன் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு செட்டு வித் ஃபங்க்ஷன் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஆறு எக்ஸாம்பிள் வழியாக நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 7. மொத்தமாக 12 இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் 7th ஒன் இது. ஸோ இன் ஆர் பவர் என் வி டிஃபைன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஆர் இந்த செட்டை நான் ஆர் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் வேணும்ல, ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ. ஸோ ஆர் பவர் என்ல எடுக்கிறதுனால அதிலிருந்து எடுக்கப்படுற ஒரு எலமெண்ட் எக்ஸ் எப்படி இருக்கும், என் டியூபிள்ஸாக இருக்கும். அதாவது X1, X2, அப்டே எக்ஸட்ரா XN அப்படின்னும், ஒய் இஸ் ஈக்குவல் டு Y1, Y2, அப்டே எக்ஸட்ரா YN அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ. இப்படி எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது, தட் இஸ் X1, X2, அப்டே எக்ஸட்ரா XN அண்ட் Y1, Y2, அப்டே எக்ஸட்ரா YNங்கிற ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த முதல் நம்பரையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன், அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது நம்பரே சப்ராக்ட் பண்ணுறேன், இன்னொரு ஆன்சர் கிடையாது. நான் ஐக்கு பதிலாக 1 போடுறேன், 2 போடுறேன், அதான் இங்கே போட்டிருக்கு. அப்போது அப் டு என் டேர்ம்ஸ் வரைக்கும் நான் இப்படி பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்போ ஒவ்வொரு என் டேர்ம்ஸ் நம்பர் கிடைக்கும், அந்த நம்பரில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் தான் நம்மளோட ஃபங்க்ஷன், அது ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் டி ஃப்ரம் M x M2 எங்கே ரியல் நம்பர். அப்போது அவுட்புட் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் என் டேர்ம்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் எடுக்க போகிறேன், அந்த ஒன்று ரியல் நம்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டு தான், இது மெட்ரிக்காங்கிறது மட்டும் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, டி ஆஃப் எக்ஸ் கமாவை கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 அப்படிதானே. ஸோ இதில் வந்து எக்ஸ்ஐ X1 மைனஸ் Y1, X2 மைனஸ் Y2, அப்டே எக்ஸட்ரா XN மைனஸ் YN, இது அத்தனையிலிருந்தும் நம்ம ஒரு மேக்ஸிமமாக ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு வேல்யூவும் எப்படி, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்லஸ் வேல்யூ தான். ஸோ மாட்லஸ் வேல்யூவில் உள்ள எல்லாமே கிரேட்டர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். அதுலேருந்து எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவும் இப்படி தான் இருக்கும், கிரேட்டர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஓகே, இப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக அதனோட ஃபங்க்ஷன் நான் போகிறேன், மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து கேட்கக்கூடிய ஏதோ ஒன்று எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ ஈக்குவல் டு 0, எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். ஃபார் சம் ஐ, இதுலேருந்து ஏதோ ஒன்று தான் வரும், இது ஆக்சுவலி ஃபார் ஆல் கிடையாது, ஃபார் சம் ஏதோ ஒன்று வரும். அந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ ஈக்குவல் டு 0 நான் ஈக்குவேட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஒய்ஐ அப்படின்னு வந்துடும். எக்ஸ்ஐக்கு பதிலாக X1, X2 அப்படி எக்ஸட்ரா XN, ஒய்ஐ Y1, Y2 அப்படி எக்ஸட்ரா YN அப்படின்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ தான் எக்ஸ்ஐ, இதோட வேல்யூ ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துருது. ஸோ இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ஐ கூட ஒய்னே வந்துருது, ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சது. அடுத்து டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ, இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ மாட்லஸ்க்குள்ளே நான் மாற்றினாலும் எந்த பாதிப்பும் இல்லை, அப்பவும் ஸ்டில் மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் டி ஆஃப் ஒய்கமா எக்ஸுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். அண்ட் நான் லவ் நான் லெட் எக்ஸ்கமா ஒய்கமா இஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர்ன். ஸோ டி ஆஃப் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, அதாவது ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹாவ் டு டேக் 3 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் டொமைன். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் டு ஒய் இசட் பிலாங்ஸ் டு ஆர் பவர்ன்லேருந்து எடுக்கிறேன், தட் இஸ் எக்ஸ்ஐ ஒய்ஏ இசட்ஐ பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். அப்போது எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ நான் லெஸ்னார் ஈக்குவல் டு என்னது, இப்போ நார்மலாக எக்ஸ்ஐ மைனஸ் ஒய் இசட்ஐ லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் இஸ் ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ அப்படின்னு இருக்கும் நார்மலாகவே. அண்ட் இது ரெண்டுக்கும் மேக்ஸிமம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இது இதனோட மேக்ஸிமம் நான் எடுத்தேன்னா எல்லாத்துக்கும் நான் மேக்ஸிமம் எடுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எடுக்கும்பொழுது இது மேக்ஸிமம் பாயிண்ட்டு, இதனோட மேக்ஸிமம் பாயிண்ட்டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதை விட பெருசாக இருக்கும். ஸோ இதனோட வேல்யூவை நான் என்ன எழுதிக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் கமா எஸ்ன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ஐ ஒய்ஏன்னு இருந்துச்சுன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ஐ இசட்ஐன்னு இருந்துச்சுனால மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ஐ இசட்ஐன்னு இருக்கிறதுனால நான் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் அதுக்குள்ள டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற காரணத்தினால இந்த ஆர்ங்கிற இந்த ஃபங்க்ஷன், இந்த செட்டு டுகெதர் வித் திஸ் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்குது, மெட்ரிக்காக இருக்குது. ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் 8 வந்து நம்ம என்ன பண்ணலாம், சோயன் கண்டிஷனை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ C1, C2, CN அப்படி எக்ஸட்ரா CN பி த கிவன் ஃபிக்ஸட் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், அதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுத்தோன்னா அது எப்படி இருக்கும், ஸோ அதுவும் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இதாகும். ஸோ இதில் முக்கியமான நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் பவர் என்ன வச்சு நம்ம எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் 8 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆர் பவர் என்னுக்கு என்னால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லி அது மெட்ரிக்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவனமாக கவனிக்கணும். ஓகே, இப்போ நம்ம
p greater than or equal to 1, p ஓட வேல்யூ 1 அல்லது அதுக்கு மேலயா இருக்கட்டும். இப்போ என்ன பண்றாங்க, லெட் lp denote the set of all sequences of xn such that summation 1 to infinity of xn whole power p is convergent. ஓகே, சோ இப்போ நமக்கு ஒரு செட் வேணும். நான் எப்படி அந்த செட் எடுத்துக்கிறேன் அப்படினா, செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ், நான் எடுக்கக்கூடிய அந்த செட்டில் செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸாக இருக்குது, பட் மோரோவர் அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. என்னது, அதாவது அந்த சீக்வன்ஸை நான் சம் பண்ணும் பொழுது, அதாவது சீரியஸ் எடுக்கும் பொழுது, ஹோல் பவர் பிக்கு நான் சீரியஸ் எடுக்கும்போது கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஒரு செட்டுக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன். இப்போ செட் எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஈக்குவல் டு 1 டு என் எக்ஸ் என் மைனஸ் ஒய் என் ஹோல் பவர் பி ஹோல் பவர் 1 பை பி. ஓகே, இப்படி நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ங்கிறது எக்ஸுங்கிறது எக்ஸ்என்னாகவும் ஒய்ங்கிறது ஒய்என்னாகவும் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த எல்பி அப்படிங்கிற செட்டில் இருந்து நான் ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் எடுக்கிறேன்னா அது எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என்னாக இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஒய்என்னாக இருக்கும். எதனால், அதில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸாக இருக்கிறதுனால. ஓகே, அப்போது நம்ம வந்து தென் டி இஸ் மெட்ரிக் ஆன் எல் பி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரலாம், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு என்ன செட்டு கொடுத்தாலும் அந்த செட்டோட கிராஸ் ப்ராடக்டில் இருந்து இந்த டிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், செட்டோட கிராஸ் ப்ராடக்டில் இருந்து ஆருக்கு மேப் பண்ணணும். தட் இஸ் நீங்கள் இங்கே இன்புட்டு வந்து இது பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கும், பட் அவுட்புட் ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். ஸோ அவங்க அந்த சிங்கிள் நம்பரை இப்படி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரியல் நம்பராக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ரியல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து என்னங்கிறது பேச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த எல்பிங்கிற செட்டிலேருந்து அந்த செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸுக்கு நான் பேர் எல்பின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்பிங்கிற செட்டிலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்தேன்னா ஏபிங்கிற ரெண்டு எலமெண்ட் எடுத்தால் அது எப்படி இருக்கும், அது சீக்வன்ஸாக இருக்கும், ஏஐ பிஏங்கிற சீக்வன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நான் மின்கோவிஸ்கி இன்இக்வாலிட்டி இங்கே யூஸ் பண்ணுறேன். என்னது, ஏஐ பிளஸ் பிஏ சமேஷன் ஐக்குவல் டு 1 to n ஏஐ பிளஸ் பிஏ ஹோல் பவர் பி ஹோல் பவர் 1 பை பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது அண்ட் இது. ஓகேவா, ஸோ இதனோட அடிஷனுக்கு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஏகமா பி பிலாங்ஸ் டு எல்பிங்கிறனால ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டு, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் 1, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் இந்த பிளேஸ் வந்து ஹேஸ் அ ஃபைனைட் லிமிட். ஓகேவா, ஸோ பிகாஸ் நான் வந்து இது இதை விட அது பெருசாக இருக்கும் சொல்லணும்னா இது ஒரு ஃபைனட் வேல்யூவாக தானே இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போ இது ஒரு ஃபைனட் வேல்யூ, இது ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸு அண்ட் இது ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸு, இதோட அடிஷனு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் தான். அதனால் இது என்னவாக தான் இருக்கும், இதுவும் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்னா என்ன அர்த்தம், ஏதோ சம் பாயிண்ட்டை நோக்கி அது போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதனால் அது ஒரு ரியல் நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நமக்கு வந்து மைனஸ் இருக்குது, பின்கோவிஸ்கீஸில் வந்து ப்ளஸ்ஸு தான் வரும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஐயை நான் வந்து ப்ளஸ் பிஐ போல் மைனஸ் பிஏ அப்படின்னு போடுறேன். அப்போமும் ஸ்டில் மெயின்டைன் திஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ அதனால் அப்போமும் அது வந்து ஏ மைனஸ் ஏஐ மைனஸ் பிஐ பி ஹோல் போர் 1 பை பிக்கு நான் போட்டாலுமே அது வந்து ஒரு கன்வர்ஜன் சீரியஸாக இருக்கும், அப்போ ஒரு ரியல் நம்பராக இருக்குது. அப்போது இந்த ஃபங்க்ஷனில் எந்த குழப்பமுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் நம்ம விஷயத்துக்கு வரும், டி ஆஃப் எக்ஸ் கமாவை கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோவா எப்போவுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டி ஆஃப் எக்ஸ் கமாவையோட வேல்யூ இந்த இருக்குது, இந்த இருக்குது இந்த இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து எக்ஸ்என் ஒய்என் எப்படி இருந்தாலும் அது நீங்கள் எப்படி சப்ராக்ட் பண்ணாலும் மாடல ஸ்கூலில் இருக்கிற காரணத்தினால அது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும், அதை சம் பண்ணாலும் பாசிட்டிவாக இருக்கும், அது வந்து இப்படி 1 பை பி ஹோல் பவர் 1 பை பி போட்டு வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ என்ன சூழ்நிலையிலையும் இது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோ. அண்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வென் வில் இட் கன்சர்ட், அப்போ எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் தான் வரும், பிகாஸ் எப்படி சொல்கிறது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தரல, இதுவும் இதுவும் ஈக்குவல்னா சேம் நம்பரை மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஆயிரும், அதனோட அடிஷனும் ஜீரோ ஆயிரும். அதுக்கு ஜீரோக்கு எனிதிங் பவர் ஜீரோ ஜீரோ தான். ஸோ அதனால் எக்ஸும் ஒய்யும் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அதனால் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
d of ax equal to y. And what is the third condition? D of x comma y is equal to d of y comma x. So in this function என்னது xn yn அப்படின் இருக்குது. So நம்ம வந்து y xn அப்படி நம்ம மாத்தி போடுறோம். அப்படினா y of xn போட்டனா மாடுலஸ்குல எப்படி மாத்தினாலும் ஸ்டில் மெயின்டைன் த சேம் குவான்டிட்டி. So அதனால d of x comma y யும் d of y comma x உம் ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு டேக் த்ரீ நம்பர்ஸ் ஃப்ரம் த செட்டு, த நேம்லி எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு எல்பி அண்ட் ஏஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ அண்ட் பிஐ இஸ் ஈக்குவல் டு ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம டூவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டூங்கிறது இதுதான் மின்கோவிசிஸ் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ப்ளஸ் பிஐனா இந்த ப்ளஸ் இது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் இசட்ஐன்னு வந்துடும். ஹோல் பவர் பி ஹோல் பவர் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். அண்டு எக்ஸ் ஒய்ன்றா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிதான். அப்போ எக்ஸ் இசட் இருக்கு, அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்டு, இதனோட வேல்யூ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதனோட வேல்யூ ஒய் இசட் இருந்தாலும் டி ஆஃப் ஒய் கமா இசட்டு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் இவங்க கொடுத்த இந்த எல்பி அப்படிங்கிற செட் டுகெதர் வித் தட் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது இன் பர்டிகுலராக பி ஹோல் பவர் பீக்கு மட்டும் இல்லாமல் அது நீங்கள் டூ போட் பீக்கு பதில் டூ போட்டாலும் இது ஸ்டில் மெயின்டைன் த மெட்ரிக் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டென்னில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லெட் எம்பி த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டேக் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, பவுண்டட் அண்ட் ரியல் வேல்யூடாக இருக்குது. இப்படி ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன்னா ஒரு 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 செட்டில் டிஃபை ஹேவ் டு டிஃபைன் ஒன் செட். ஓகே, அது ஈங்கிற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இப்போது வி ஹாவ் டு மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஃபார் தி செட். அது என்னது, டி ஆஃப் எஃப் கமா ஜி, பிகாஸ் அந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸில் உள்ள எல்லாமே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அப்போது எஃப் அண்ட் ஜிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இப்போ டி ஆஃப் எஃப் கமா ஜி எப்படி இருக்குன்னா சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா அந்த செட்டில் இருக்கும், எக்ஸ் பிலாங்ஸ் டு இ அப்படின்றது. இப்படி கண்டிஷன் இருக்கும் பொழுது இந்த டி வந்து மெட்ரிக்காக இருக்குமா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் செட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கண்டிஷன், மாடுலஸ்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு டி ஆஃப் எஃப் கமா ஜிங்கிறது இதுதான் அந்த டி ஆஃப் எஃப் கமா ஜியோட அவங்க டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன். இது மாடுலஸ்குள்ள இருக்கிற காரணத்தினால இந்த வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போது இந்த எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஸுக்கு இந்த வேல்யூ வந்து வரும். அப்போது ஏதா அதில் இருக்கிறதுலே சுப்ரீமம் வேல்யூ நடக்க போகிறோம், அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்வேஸ் பாசிட்டிவ். எப்போ ஜீரோவாக இருக்குன்னா இந்த எஃப் அண்ட் ஜி வந்து ஜீரோவாக இருக்கும் பொழுது, பிகாஸ் உள்ள குவான்டிட்டி இதுவும் இதுவும் சேம் ஆகிட்டுனா டோட்டலாக ஜீரோவாயிரும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா அதான் இங்கே போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எஃப்ஜி யும் ஈக்குவல் ஆயிரும். அண்ட் டி ஆஃப் எஃப் கமா ஜியும் எஃப் ஜி கமா எஃப்ஐ ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ மாடுலஸ்குள்ளே நீங்கள் மாற்றி போட்டாலும் சேம் ஸ்கில் மெயின்டைன் தான் சேம் குவாலிட்டி. அண்டு திருப்பி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு மூணு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், எஃப் ஜி ஹெச் அப்படின்னு எடுக்கிறேன். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலி இன்னொரு ஸ்டெப் இங்கே ஆட் பண்ணணும். என்னதுன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஜி ஆஃப் எக்ஸை சப்ராக்ட் பண்ணி ஒரு ஜி ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணுறேன் மைனஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டாக உடைக்கும் பொழுது தான் இந்த லெஸ் தான் ஈக்குவல் டு மாறும். இது ரெண்டாக இப்படி உடச்சாச்சு. இப்போது இது எல்லாத்துக்குமே நான் சுப்ரீம் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே சுப்ரீம் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எஃப் ஹெச்ங்கிறதுனால டி ஆஃப் எஃப் ஹெச், அண்ட் எஃப் ஜிங்கிறனால எஃப் ஜி, அண்ட் ஜி ஹெச்னால டி ஆஃப் எஃப் ஜி ஹெச். ஸோ இந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற காரணத்தினால டி இட் இஸ் அ மெட்ரிக் ஆன் த டிஃபைன்ட் செட் எம். ஸோ லெவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு பழைய கான்செப்டை பேஸ் பண்ணி வருது. ஸோ லெட் எம்பி த செட் ஆஃப் ஆல் ஓகே ரெடி ஸ்டார்ட் 1 2 3. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் லெவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் எம்பி த செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் இன் ஆர். ஓகேவா? ஸோ அப்பா சீக்வன்சஸ் எல்லா சீக்வன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி ஆறுக்கு ஆறில் ரியல் நம்பர்ஸில் எல்லா சீக்வன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டில் நடந்துக்கிறேன். அப்போது அந்த செட்டிலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்தால் அந்த ரெண்டு எலமெண்ட் எப்படி இருக்கும், அதுவும் சீக்வன்ஸாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஒய்என் இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க என்ன, டி ஆஃப் எக்ஸ்கம் ஒய் ஈக்குவல் டு சமேஷன் என் ஈக்குவல் டு 1 to ∞ எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் டிவைடட் பை 2n 1 எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இது வந்து மெட்ரிக்காக இருக்குமா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இந்த டி ஆஃப் எக்ஸ் கமாவோட வேல்யூ ஆல்வேஸ் ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரியல் நம்பராக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி செக் பண்ணுறேன்னா, இந்த குவான்டி நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டியை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இந்த குவான்டிட்டியை விட 1/2 என்ன? ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென். ஏன்? நல்லா கவனிங்க. ஸோ இங்கே 1/2 இன்ட்டு இது. ஸோ 2 கூட நான் இன்னொரு ஏதோ ஒரு சம் வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இதை விட இதனோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. பொதுவாக டினாமினேட்டரில் வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து சின்ன வேல்யூவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/4, 1/2 எது பெருசாக இருக்கும்னா இதுதான் பெருசாக இருக்கும். ஏன்னா வெயிட்டேஜ் இங்கே தான் ஜாஸ்தி இதை கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி 2 இங்கே வெறுமனை 2n இருக்குது, இங்கே 2n சம் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இங்கே வெயிட்டேஜ் ஜாஸ்தி, அதனால் இது வந்து அதிகம். ஓகே? ஸோ அப்போது நமக்கு நல்லா தெரியும் 1/2 அப்படிங்கிற சீரியஸ் வந்து சீரியஸ் இங்கே ஃபுல்லாக சீரியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே? ஸோ 1/2 சீரியஸ் வந்து கன்வர்ஜன் சீரியஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது இதுக்கு நான் சம்மேஷன் ரெண்டு பக்கம் சம்மேஷன் போடுறேன். இந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அது வேல்யூ போகுது அப்படின்னு அர்த்தம், ஒரு ரியல் நம்பருக்கு. அப்போது கம்பேரிசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம் ரியல் அனாலிசிஸில். அதாவது இப்போ சம்மேஷன் ஏஎன் ≤ சம்மேஷன் பிஎன்கிற இருந்துச்சுன்னா இது கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா இதுவும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அந்த தான் கம்பேரிசன் டெஸ்ட். அப்போது இது கன்வர்ஜென்ட்டு நான் சொல்லிட்டேன்னா அது கூட இருக்கிற இதுவும் என்னவாக தான் இருக்கும்? கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போ கன்வர்ஜன் டு சம் பாயிண்ட், அப்போ கண்டிப்பாக அது ரியல் நம்பராக இருக்கும். இப்போ நம்ம 4 கண்டிஷனுக்கு வருவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுலஸ்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ ஆல்வேஸ் கிரேட் தான் ≥0, ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது. எப்போ 0 இருக்கும்? இதுவும் 0 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்என்னு ஒய்யனும் 0 ஆகிடுச்சுன்னா டோட்டல் வேல்யூ 0 ஆயிரும். பிகாஸ் மேலே 0 வந்துடும், அப்போ டோட்டலாக 0 ஆயிரும். அப்போது எக்ஸ்என் ஒய்யன் அப்போ என்ன அர்த்தம்? அதான் இங்கே போட்டிருக்கு. இப்போ டிஆஃப் எக்ஸ்கமாவை ≥0னா இந்த டோட்டல் வேல்யூவை நான் 0 ஈக்குவேட் பண்ணுறேன். டிஆஃப் எக்ஸ்கமாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் இந்த வேல்யூ ≥0னு என்ன அர்த்தம்? இது டினாமினேட்டர் 0 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இதுதான் 0 இருக்க முடியும். ஒரு a/b இஸ் ≥0னா டெஃபினெட்லி ஏ ஷுட் பி 0 இருக்கணும், பி நாட் ≥0 இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் மேலே உள்ள பார்ட்டு 0, அப்போ எக்ஸ்என் இஸ் ≥yn அப்படின்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக x=yn வரும். இப்போது மாட்லஸ்குள்ளே இருக்கிறதுனால டி ஆஃப் எக்ஸ்கமாவோட வேல்யூவை நான் xn-yn-xn மாற்றிக்கலாம். அதனால் அது y,x=ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 3 வேல்யூ நான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஓகே? ஸோ அப்போ இந்த 3 வேல்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் எப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்? மாட்லஸ் ஆஃப் xn-zn ஃபஸ்ட்டு இந்த எக்ஸையும் இசட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த xn-zn ÷ 1+xn-zn அப்படிங்கிற குவான்டிட்டியை நான் செக் பண்ணுறேன். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1-1/1+xn-zn அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஸோ இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி, ரெண்டு நோட்டில் சப்ராக்ஷன் இருக்குது. இது இருக்குன்னு எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ அதனால் இதை நான் இப்படி எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு இந்த இடத்துல இப்போ இதுலேயும் ஒரு ஸ்டெப் போட்டிருக்காங்க. xn-y இந்த இடத்துல ஒரு -yn ஒரு +yn போட்டு அதை ரெண்டாக உடைக்கிறேன். அதான் இங்கே போட்டிருக்கு. அப்படி உடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ≤ மாறிடும். ஓகே? இதெல்லாம் புரியும் நம்புகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வந்துடுது? இப்போ இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த ஃபைனல். இது இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு இப்படி வந்துடும். xn-yn+yn-zn÷ இந்த டினாமினேட்டர் அப்படி வந்துடும். ஓகே? ஸோ இதை நான் பிரித்து எழுதுகிறேன். அதாவது இந்த வேல்யூவு டிவைட் பை திஸ் வேல்யூ, இந்த ப்ளஸ் நடுவில் போட்டு அப்புறம் இந்த வேல்யூவு டிவைட் பை இந்த வேல்யூ இப்படி போடுறேன். அப்படி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும்? ஸோ இப்போது நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வேல்யூவில் இருந்து, ஸோ இந்த பாருங்கள், இந்த வேல்யூவில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இந்த இடத்த மட்டும் நான் சப்ராக்ட் எடுத்துகிட்டு எழுதுறேன். இங்கே கீழே பாருங்கள், இந்த xn-yn÷ 1+xn-yn அப்படின் இருக்கும். இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு இதை எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு 2 எக்ஸ்பிரஷன் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இந்த டேர்மை எடுத்துட்டு இங்கே ஒரு டேர்ம் எழுதுகிறேன், இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டேர்ம் எழுதுகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறேன்? இந்த டோட்டல் டேர்மையும் இந்த டோட்டல் டேர்மையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் எது பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க இருக்க அதோடய வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது
இந்த டினாமினேட்டரி இந்த டினாமினேட்டரி கம்பேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதனோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி, அதனால் இது வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸுக்கு இந்த ப்ளஸ் போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வெயிட்டேஜை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வெயிட்டேஜோட இந்த வெயிட்டேஜ் கூட. ஸோ அதனால் இதை விட இது பெருசாக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது பெருசாக இருக்கும். அப்போ இதனோட அடிஷனும் கண்டிப்பாக இதோட பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல. ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. என்னது, இந்த எக்ஸ்ப்ரெஷனை காட்டிலும் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூ வந்துருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூ நான் அப்படி இங்கே இறக்குறேன். எனது மாலஸ் ஆஃப் xn மைனஸ் yn டிவைடட் பை ஒன் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் xn மைனஸ் zn லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை போத் சைட் ஆஃப் திஸ் இன்இக்வாலிட்டி பை 1/2 n. அப்போ நான் 1/2 n மல்டிப்ளை பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 n அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 2 n அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 n அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக கொண்டு வரேன், நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது ஆக்சுவலி, நம்ம ஃபங்க்ஷன் நல்லா கவனிச்சிங்கன்னா dx,y. ஸோ dx,y xn மைனஸ் yn டிவைடட் பை இந்த 2 n இன்ட்டு 1 xn - yn இந்த சம்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், dx,y அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா xy எழுதிக்கலாம். அதனால தான் 2 n நம்ம அப்ளை பண்ணேன். இப்போ சம்மேஷனையும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எழுதிடலாம். அதனால தான் இங்கே இன்னொன்று போட்டிருக்கோம், இங்கே இந்த இருக்கு. ஓகேவா? அந்த டேக்கிங் த சம் ஃப்ரம் n டு டேக்கிங் த சம் ஃப்ரம் n ஈக்குவல் டு 1 to ∞ அப்படின்னு போடுறோம். ஸோ இது அவ்வளோத்தையும் போட போதும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே சமேஷன் போடுறோம், இங்கே சமேஷன், இங்கே சமேஷன். அப்போ அந்த ஃபார்மெட் வந்துடுது. அதனால் இந்த எக்ஸ் இசட் ஆக்சுவலி இசட். ஓகேவா? ஸோ எக்ஸ் இசட்டுக்கு நான் dx,z போடுறேன். அண்ட் இந்த எக்ஸ் ஒய்க்கு dx,y போடுறேன். இந்த ஒய் இசட்டுக்கு dy,z போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ டிஇஸ் மெட்ரிக் ஆன் எம் அப்படின்னா 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண காரணத்தினால டிஇஸ் மெட்ரிக் ஆன் எம் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ எப்போவுமே ஞாபகம் செய்ய வேண்டிய விஷயம், டினாமினேட்டரோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ரெண்டு இது கம்பேர் பண்ணும்போது எது டினாமினேட்டர் வெயிட் அதிகமாக இருக்கோ அது கம்மியான வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த ரிசல்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியுது. ஸோ எக்ஸாம்பிள் 12 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் எல் இன்ஃபினிட்டிவ் டினோட் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் வந்து செட் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. சீக்வன்ஸ் நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ரியல் நம்பர்ஸில் பவுண்டட் சீக்வன்ஸ் கலெக்ஷன்னா எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அதுலேருந்து எடுத்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என்னாக இருக்கும், ஒய் ஈக்குவல் டு ஒய்என்னாக இருக்கும். இப்போ நம்ம டி வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, dx,y ஈக்குவல் டு இந்த எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் வரும்ல வேல்யூ, அதனோட லீஸ்ட் அப்பர் பவுண்டு தான் நம்மளோட dx,y. இது வந்து ஒரு சிங்கிள் நம்பராக தான் இருக்கும், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது. ஓகே? ஸோ இது வந்து மெட்ரிக்காக இருக்குமா? ஃபஸ்ட்டு இது மாட்லஸ்குள்ளே இருக்கிறதுனால இது ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கும். அதனோட லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருந்தாலும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுக்கிறோம், ஸோ அதனால் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இது எப்போ 0 ஆகும் இந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dx,y ஈக்குவல் டு 0னா இந்த வேல்யூ எப்போ 0 ஆகும்னா, இப்போ இதுலேருந்து ஏதோ சம் xn மைனஸ் yn மட்டும் வரும். அப்போ என்ன அர்த்தம், அப்போ xn மைனஸ் yn ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ்என் ஈக்குவல் டு ஒய்என், எக்ஸ்என் ஒய்என் சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். ஸோ அப்போது இது இதுக்கு வருது, முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறமா டி மாட்லஸ்குள்ளே மாற்ற எழுதிக்கலாம், அதனால் டி ஆஃப் ஒய்க்குமா எக்ஸ். இப்போ இசட்டுங்க என்னங்கிறது இன்னொரு சீக்வன்ஸ் எழுதுகிறேன். அப்போ எக்ஸ்என் மைனஸ் இசட்டுன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மைனஸ் ஒய்யன் ஒரு ப்ளஸ் ஒய்யன் ஆட் பண்ணி நான் ரெண்டாக பிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையங்கல் இன்இக்வாலிட்டி படி லெஸ் ஆன் ஈக்குவல் டு மாறிடும். ஸோ ரெண்டு பக்கமும் நான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்ளை பண்ணுறேன். இங்கேயும் எல்யூபி 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 அப்ளை பண்ணுறேன். அப்போ இது எல்யூபினா எக்ஸ் இசட்டு, அப்போ dx,z. இது எக்ஸ் ஒய், அப்போ dx,y. இது ஒய் இசட்டு, dy,z. இந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது டிஇஸ் மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 12 எக்ஸாம்பிள்ஸும் அந்த மெட்ரிக் ஸ்பேஸை நல்லா புரிகிறதுக்காக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் செட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் செட்டு இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் அது மெட்ரிக்காக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸ் இதில் நல்லா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் வேறு என்ன டவுட்னாலும் எனக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததான் நம்ம மெயின்குள்ளே வரப்போகிறோம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம், இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் அடுத்து